சுவாமி விவேகானந்தரின் ஞானயோகம் சொற்பொழிவுகள் இந்த சொற்பொழிவின் தலைப்பு ஞானத்திற்கான முதல் படி ஞானம் என்றால் அறிவு அறிதல் என்று பொருள்படுகின்ற ஞா என்ற மூல சொல்லிலிருந்து இந்த வார்த்தை பிறந்துள்ளது அறிவின் மூலம் அடையப்படுகின்ற யோகமே ஞானயோகம் ஞானயோகத்தின் லட்சியம் என்ன முக்தி விடுதலை எதிலிருந்து விடுதலை நமது குறைகளிலிருந்து விடுதலை வாழ்க்கை துன்பங்களிலிருந்து விடுதலை நாம் ஏன் துன்பப்படுகிறோம் ஏனென்றால் நாம் கட்டுண்டிருக்கிறோம் அந்த கட்டு அல்லது தலை எது அது இயற்கை சம்பந்தப்பட்டது நம்மை கட்டி வைத்திருப்பது யார் நாம் நாமே இந்த பிரபஞ்சமே காரண காரிய விதிகளால் கட்டப்பட்டிருக்கிறது அக உலகிலும் சரி புற உலகிலும் சரி காரணமில்லாமல் எந்த பொருளோ எந்த உண்மையோ இருக்க முடியாது நம்மை கட்டியிருக்கின்ற இந்த தலையும் உண்மையானது நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டியதில்லை உதாரணமாக இந்த அறையிலிருந்து சுவரை ஊடுருவி கொண்டு என்னால் வெளியேற முடியுமானால் சந்தோஷம்தான் ஆனால் அது முடியாது எனக்கு நோயே வராமல் இருக்குமானால் அது மிகவும் நல்லது ஆனால் நோய் வருவதை என்னால் தடுக்க முடியாது எனக்கு சாவே கிடையாது என்றால் மிகவும் மகிழ்ச்சிதான் ஆனால் நான் இறந்தேயாக வேண்டும் என்னால் இயலாத லட்சக்கணக்கான விஷயங்களை எல்லாம் செய்ய முடியுமானால் பேரானந்தம் தான் ஆசை இருக்கிறது ஆனால் அதை நிறைவேற்றுவதில் வெற்றி பெற முடியவில்லை ஆசைகள் இருந்து அவற்றை நிறைவேற்றும் வழி கிடைக்காமல் போகும்போதுதான் துன்பம் என்ற வினோதமான பிரதி செயல் உண்டாகிறது ஆசைக்கு காரணம் யார் நான் நானே எனவே இப்போது நான் படும் துன்பங்களுக்கெல்லாம் நானே காரணம் குழந்தை பிறக்கும்போதே அதன் துன்பமும் தொடங்கிவிடுகிறது பலவீனனாக உதவியற்றவனாக அவன் பூமிக்கு வருகிறான் வாழ்க்கையின் முதல் அறிகுறியே அழுகைதான் ஆரம்பத்திலேயே இப்படி துன்பம் இருக்கும்போது துன்பத்திற்கு நாம் எப்படி காரணமாக இருக்க முடியும் அது நமது முன்வினை பயனால் விளைந்தது முதலில் நாம் என்றென்றும் இருந்து வருகிறோம் என்பது புரிகிறது இரண்டாவதாக நாமே நமது வாழ்க்கையை உருவாக்கியுள்ளோம் என்பது தெரிகிறது விதி என்று எதுவும் கிடையாது நமது வாழ்க்கை நமது முன்வினை பயன் நமது கர்மத்தின் விளைவு இவ்வாறு நாமே நமது கர்மத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அதை அழிக்கவும் நம்மால் முடியும் என்பது உண்மைதானே இந்த வினைப்பயனை எப்படி அழிப்பது என்பதை மனித குலத்திற்கு காட்டுவதே ஞான யுகத்தின் சாரமாகும் வண்ணத்துப்புழு தன் உடலிலிருந்து சுரக்கின்ற பொருளால் தன்னை சுற்றி தானே கூடமைத்து கொண்டு அதில் தானே சிறைபடுகிறது அங்கே கிடந்தவாறு அது அழலாம் கதறலாம் ஓலமிடலாம் ஆனால் அதன் உதவிக்காக யாரும் வரமாட்டார்கள் இறுதியில் அதுவே ஞானம் பெற்று அழகிய வண்ணத்துப்பூச்சியாக வெளிவருகிறது நமது தலைகளை பொறுத்தவரையிலும் இதே விஷயம்தான் யுக யுகங்களாக நாமும் பிறப்பு இறப்பு என்று சுழன்று வருகிறோம் இப்போது துன்பத்தை உணர்கிறோம் நாம் கட்டுப்பட்டிருப்பதை எண்ணி அழுகிறோம் புரள்கிறோம் ஆனால் அழுவதாலும் புரள்வதாலும் எந்த பயனும் இல்லை இந்த தலைகளை உடைப்பதில் நாம் முனைந்து ஈடுபட வேண்டும் எல்லா தலைகளுக்கும் முக்கிய காரணம் அறியாமை மனிதன் இயல்பிலேயே கொடியவன் அல்ல ஒருபோதும் அல்ல அவன் இயல்பிலேயே தூயவன் முற்றிலும் புனிதமானவன் ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன் நீ காண்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இயல்பிலேயே கடவுள்தான் இந்த இயல்பு அறியாமையால் மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த அறியாமையே நம்மை கட்டுண்டவர்களாக ஆக்கியிருக்கிறது எல்லா துன்பங்களுக்கும் அறியாமையே காரணம் எல்லா கொடுமைகளுக்கும் அறியாமையே காரணம் அறிவு உலகை நல்லதாக்குகிறது அறிவு எல்லா துன்பங்களையும் ஒழிக்கிறது அறிவு நம்மை சுதந்திரர்கள் ஆக்குகிறது எந்த அறிவு வேதியியலா இயற்பியலா வானையலா பூமியலா அவையெல்லாம் நமக்கு சிறிது உதவுகின்றன மிக சிறிது உதவுகின்றன ஆனால் முக்கியமான அறிவு என்பது உங்கள் இயல்பை உன்னை அறிந்து கொள் நீங்கள் உண்மையில் யார் உங்களது இயல்பு எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த எல்லையற்ற இயல்பை உங்களுள் உணர வேண்டும் அப்போது தலைகளெல்லாம் நொறுங்கிவிடும் இந்த ஆன்மாவை அறிய பல்வேறு வழிகள் உள்ளன பகுத்தறிவு பூர்வமான ஆராய்ச்சி ஒன்றின் துணையை மட்டுமே ஞான யோகம் நாடுகிறது அறிவுபூர்வமான ஆராய்ச்சி மட்டுமே ஆன்மீக உணர்வு நிலைக்கு உயர்ந்து நாம் யார் என்பதை நமக்கு காட்டுகிறது இங்கே வெறுமனே நம்புவது என்ற பேச்சிற்கே இடமில்லை எதையும் நம்பாதீர்கள் ஞானியின் கருத்து இதுவே எதையும் நம்பாதீர்கள் ஒவ்வொன்றையும் நம்புவதிலிருந்து விடுபடுங்கள் இதுவே முதல் படி அறிவுபூர்வமானவராக இருக்க துணிவு கொள்ளுங்கள் விவேகம் உங்களை எங்கே அழைத்து சென்றாலும் அங்கே செல்ல துணிவுடன் இருங்கள் நான் அறிவுபூர்வமாகத்தான் வாழ்கிறேன் என்று பலரும் சொல்வதை கேட்கலாம் ஆனால் அப்படி வாழ்வது என்னவோ மிகவும் கடினமான காரியம் அறிவை செலுத்தி ஆராய்ந்து அதன்படி வாழத் துணிகின்ற ஒருவன் இருப்பானால் நான் இருநூறு மைல்கள் சென்றும் அவனை காண தயாராக இருக்கிறேன் சொல்வதற்கு எளிதானது இதைவிட எதுவும் இல்லை செய்வதற்கு கடினமானதும் இதைவிட எதுவும் இல்லை எப்போதும் மூட நம்பிக்கைகளையே பின்பற்றி வாழ பழகிவிட்டோம் தேசிய அளவிலான அல்லது மனிதகுலம் முழுமைக்குமே உரியதான பழைய காட்டுமிராண்டித்தனமான மூட நம்பிக்கைகள் குடும்பம் நண்பர்கள் நாடு நாகரிகம் சாஸ்திரங்கள் பால் வேறுபாடு என்று ஏதேதோ சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் எல்லாம் நம்மை கட்டியுள்ளன இதில் அறிவைப் பற்றி நாம் பெரிதாக பேசுகிறோம் அறிவுபூர்வமாக சிந்திப்பது ஏதோ ஒரு சிலர் மட்டுமே எதை எடுத்தாலும் நம்ப நான் தயாராக இல்லை இருளில் உழல நான் தயாராக இல்லை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று பலர் சொல்வதை கேட்கிறோம் அவ்வாறே ஆராயவும் மனிதன் தலைப்படுகிறான் ஆனால் அவன் நெஞ்சோடு இருக கட்டியணைத்துள்ள பொருட்களையெல்லாம் அந்த ஆராய்ச்சி நொறுக்கி தூள் தூளாக்கும் போது இனி தாங்காது எனது லட்சியங்களை உடைத்தறையும் வரை ஆராய்ச்சி என்பது சரிதான் அத்தோடு நின்றுவிட வேண்டும் என்கிறான் இவன் இவன் ஒருபோதும் ஞானியாக மாட்டான் இந்த வாழ்க்கை என்றல்ல இனி வரப்போகும் வாழ்க்கைகளிலும் அவன் தன் தலைகளை சுமந்தே செல்கிறான் மரணத்தின் ஆதிக்கத்தில் அவன் மீண்டும் மீண்டும் வருகிறான் இத்தகையோர் ஞானயோகத்திற்கு தகுதியற்றவர்கள் பக்தி கர்மம் ராஜயோகம் என்று அவர்களுக்கு எத்தனையோ வழிகள் உள்ளன ஆனால் ஞானயோகம் அவர்களுக்கானது அல்ல மிகவும் துணிவுடையவர்கள் மட்டுமே இந்த பாதையை பின்பற்ற முடியும் என்பதை முதலிலேயே உங்களுக்கு சொல்லி உங்களை தயார்படுத்த நான் விரும்புகிறேன் கோயிலை நம்பாதவனும் எந்த மதப்பிரிவையும் சாராதவனும் எதையும் நம்ப மாட்டேன் என்று சொல்லை தெரிபவனும் பகுத்தறிவு வாதி என்று எண்ணி விடாதீர்கள் அப்படி இல்லவே இல்லை அப்படியெல்லாம் புதற்றி தெரிவது என்று ஒரு வீர செயலாக கருதப்படுகிறது பகுத்தறிவு வாதியாக இருப்பதற்கு அவநம்பிக்கை மட்டுமின்றி அதற்கு மேலும் பல வேண்டும் அறிவுபூர்வமாக ஆராய்வதுடன் அந்த ஆராய்ச்சி இட்டு செல்கின்ற வழியில் போவதற்கான துணிவு வேண்டும் இந்த உடம்பு ஒரு பொய்த்தோற்றம் என்று உங்கள் பகுத்தறிவு உங்களுக்கு கூறினால் உடம்பை விட்டுவிட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா சூடு குளிர் என்பனவெல்லாம் வெறும் புலன் மயக்கங்களே என்று உங்கள் பகுத்தறிவு உங்களிடம் சொல்கிறது பயமின்றி அவற்றை தாங்கிக் கொள்ள உங்களால் முடியுமா புலன்கள் மனத்திற்கு கொண்டு வருகின்ற அறிவு எல்லாமே பொய் என்று பகுத்தறிவு உங்களிடம் சொன்னால் புலனறிவை மறுக்க உங்களிடம் துணிவு இருக்கிறதா இருக்குமானால் நீங்கள் ஒரு பகுத்தறிவுவாதி பகுத்தறிவையும் நம்பி உண்மையையும் கடைபிடிப்பது மிகவும் கடினமானது மூடத்தனமாக எதையாவது பின்பற்றுபவர்கள் அல்லது அரை ஆஷாட போதிகள் இவர்களால் தான் இந்த உலகமே நிறைந்திருக்கிறது இந்த வேஷதாரிகளை விட முட்டாள்களும் மூடர்களும் எவ்வளவோ மேல் அவர்கள் நல்லவர்கள் ஏதாவது ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மரணம் வரை உறுதியாக அதை பின்பற்றுங்கள் அதுவே முக்திக்கு வழி அறை மனத்துடன் ஈடுபடுவது நம்மை எங்கேயும் எட்டு செல்லாது விரும்பினால் மூட நம்பிக்கைகளை கைக்கொள்பவர்களாக இருங்கள் விரும்பினால் கொள்கை வெறியர்களாக இருங்கள் ஏதாவது ஒன்றாக இருங்கள் உங்களுக்கும் ஏதோ இருக்கிறது என்பதை காட்டுங்கள் எது உண்மை என்று முடிவு செய்ய முடியாத எல்லாம் தெரிந்த கஞ்சா போதையில் மதிமயங்கி கிடப்பது போல் மயக்கத்தில் மிதக்கின்ற முட்டாள்களைப் போல இருக்காதீர்கள் புலன்களை நாடி நாடி இவர்களுக்கு அது ஒரு பழக்கமாகவே போய்விட்டது உலகம் இத்தகையவர்களால் நிறைந்து வருகிறது பூமிக்கு சாரத்தை சேர்ப்பவர்கள் என்று தீர்க்க தரிசிகளை பற்றி இயேசு சொன்னார் ஆனால் இவர்களோ பூமிக்கு அழுக்கை சேர்ப்பவர்கள் வெறும் சாம்பல் குவியல்கள் எனவே முதலில் பகுத்தறிவை பின்பற்றுவது என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்வோம் அந்த பாதையில் என்ன தடைகள் வரும் என்பதை பிறகு பார்ப்போம் பகுத்தறிவை பின்பற்றுவதில் முதல் தடை நாம் உண்மையை நோக்கி போக தயங்குவதே உண்மை நம்மை தேடி வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் எனது பயணங்களின் போது பலர் என்னிடம் ஓ நீங்கள் போதிக்கின்ற மதம் அவ்வளவு சுலபமாக இல்லை சற்று சொகுசான மதத்தை தாருங்கள் என்று கூறினார்கள் அவர்கள் சொகுசான மதம் என்று எதை குறிப்பிடுகிறார்களோ எனக்கு தெரியவில்லை என் வாழ்க்கையில் நான் எந்த சொகுசான மதத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை சொகுசாக இருக்கிறதோ சுலபமாக இருக்கிறதோ என் மதத்திற்கு வேண்டுவது உண்மை இவர்கள் ஒரு பாதை வழியாக போக பழகிவிட்டார்கள் அதிலிருந்து வெளிவரும் துணிவு அவர்களுக்கு இல்லை உண்மை அவர்களிடம் சென்று கை கட்டி நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் போலும் இந்த உலகம் எவ்வளவோ இன்பமயமானது உலகெங்கும் இன்பமும் இனிமையும் நிறைந்து கிடைக்கிறது நாம் வெளியில் சென்று அள்ளிக்கொள்ள வேண்டியதுதான் என்றெல்லாம் குழந்தை பருவத்தில் நாம் நினைத்தது உண்டு ஒவ்வொரு குழந்தையின் கனவும் அதுதான் ஆனால் அவன் வெளியில் வரும்போது வெளியில் வந்து அன்றாட உலகை எதிர்கொள்ளும்போது கனவுகள் கலைந்து விடுகின்றன நாடுகளின் விஷயமும் அப்படியே இன்று கட்டப்படுகின்ற ஒவ்வொரு நாடும் நகரமும் பழைய நாடுகளின் அழிவின் மீதே கட்டப்படுகின்றன இன்று காடு மண்டி கிடக்கின்ற இடங்கள் ஒவ்வொன்றும் நேற்றைய நகரங்கள் என்பதை அறியும்போது உலகின் நிலையாமை அவர்களுக்கு தெளிவாக புரிகிறது அன்று உருவாக்கப்பட்ட அறிவும் செல்வமும் ஆற்றலும் எல்லாம் அழிந்துவிட்டன பண்டையோரின் விஞ்ஞானங்கள் எல்லாம் என்றென்றைக்குமாக அழிந்துவிட்டன எவ்வாறு அழிந்தது என்பது யாருக்கும் தெரியாது இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை போதிக்கிறது வெறுமை வெறுமை எல்லாமே வெறுமை எல்லாம் மனிதனின் வீண் முயற்சியும் ஏமாற்றமும் தான் இதையெல்லாம் காடும்போது உலகின் மீதும் அது நமக்கு தரும் அனைத்தின் மீதும் வெறுப்பு தோன்றுகிறது இதுவே வைராக்கியம் பற்றின்மை ஞானத்திற்கான முதல் படி புலன்களை நாடுவதே மனிதனின் இயல்பான ஆசை புலன்களிலிருந்து திரும்புவது அவனை இறைவனிடம் மீண்டும் அழைத்து செல்கிறது எனவே உலகின் வெறுமைகளிலிருந்து திரும்புவதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் உள்ளே மூழ்குவதும் வெளியே தலையை நீட்டி ஐந்து நிமிடம் இருப்பதுமாக எவ்வளவு காலம் போராடி கொண்டிருப்பாய் கருமம் என்ற இந்த சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு எவ்வளவு காலம் மேலும் கீழுமாக வந்து போய்க்கொண்டிருப்பாய் கொண்டிருப்பாய் அரசனாக சக்கரவர்த்தியாக எத்தனையோ தடவை வாழ்ந்து விட்டாய் எத்தனையோ முறை செல்வத்தில் மிதந்து விட்டாய் எத்தனையோ முறை மறுமையில் வாடிவிட்டாய் பேராற்றல்கள் மிக்கவனாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான முறை வாழ்ந்துவிட்டாய் ஆனால் வினைப்பையனின் வெறிபிடித்த வேகத்தில் இதோ மீண்டும் மனிதனாக பிறந்துள்ளாய் பயங்கரமான இந்த கர்ம சக்கரம் விதவைகளின் கண்ணீருக்காகவோ அனாதைகளின் அழுகுறலுக்காகவோ நிற்பதில்லை இப்படி எவ்வளவு காலம் போய்கொண்டிருப்பாய் எவ்வளவு காலம் வாழ்நாள் முழுவதையும் சிறையில் கழித்து அதன் பின் வெளிவந்தபோது புற உலகின் ஒளியை தாங்க முடியாமல் மீண்டும் அந்த இருள் நிறைந்த சிறைக்கே செல்ல விரும்பிய கிழவனைப் போல்தான் வாழ விரும்புகிறாயா நாம் எல்லோரின் விஷயமும் இப்படியே தான் இந்த உலகம் கீழானது இருள் மிக்கது சேரும் சகதியும் நிறைந்தது கொடூரமானது காணல் நீர் போன்றது ஒரு கால்பந்தை போல் இங்கு நாம் பந்தாடப்படுகிறோம் எனினும் நாம் அதை இருக பற்றி கொண்டிருக்கிறோம் நாம் இயற்கையின் கைகளில் அடிமைகள் ஒருவாய் சோற்றிற்கு அடிமைகள் புகழுக்கு அடிமைகள் இகழ்ச்சிக்கு அடிமைகள் மனைவிக்கு அடிமைகள் கணவனுக்கு அடிமைகள் குழந்தைக்கு அடிமைகள் எல்லாவற்றிற்குமே அடிமைகள் இதை அன்பென்று கூறுகிறீர்களா நான் அப்படி சொல்ல மாட்டேன் இது ஆசை வெறும் ஆசை மிருகத்தனமான ஆசை அதற்கு மேல் எதுவும் இல்லை இவை அனைத்திலிருந்தும் விடுபடுங்கள் இந்த கொடூரமான கனவுகளுக்கு முடிவே கிடையாதா பெரிய பெரிய நாட்டையும் நகரங்களையும் கட்டி முட்டாள்தனமான வாழ்க்கை நடத்திவிட்டால் அது நாகரிகம் ஆகிவிடாது உண்மையான நாகரிகம் என்பது கடவுளை நோக்கி செல்வது புலன்களை அடக்குவது அதன் மூலம் ஆன்ம வீட்டிற்கு அரசனாக இருப்பது நமது அடிமைத்தனத்தை எண்ணி பாருங்கள் நாம் காணும் அழகிய உருவம் ஒவ்வொன்றும் என்னை புகழ்ந்து கூறும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை துன்புறுத்துகின்றன வருகிறவன் போகிறவன் என்று ஒவ்வொரு முட்டாளும் என் மனதின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான் உலகில் நிகழும் சின்னஞ்சிறு அசைவு கூட என் மீது ஒரு பதிவை உண்டாக்கிவிடுகிறது இதுவும் ஒரு வாழ்வா எனவே வாழ்க்கையின் துன்பத்தை நீ உணர்ந்துவிட்டால் இத்தகைய வாழ்க்கை வாழ தகுந்ததல்ல என்பது உனக்கு உறுதியாகிவிட்டால் நீ ஞானத்தை நோக்கி முதல் படி எடுத்து வைத்துவிட்டாய்